அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 8வது வகுப்பில் இயல் 7 உரை நடை உலகம் பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் இவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடம், இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். எல்லாருமே ஒரு ஆசை இருக்கும், நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியோடு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன வேலையை செஞ்சாலும் அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம செய்வோம். ஆனால் எல்லாருக்குமே அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியுமா எல்லாராலேயும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எல்லாராலேயும் முடியாது. ஒரு சிலரால் மட்டும்தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து செஞ்சு முடிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு, ஒரு சிலருக்கு மட்டுமே செய்ய முடியும் அப்படின்ற வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு. அவர் தான் வந்து எம்ஜி ராமச்சந்திரன். இவரை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். அவர் என்ன நினச்சாலும் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருந்தது. பாரத் ரத்னா அவார்டு வாங்கியிருக்காரு, தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பான முறையில் ஆட்சி பண்ணியிருக்காரு. அவரை பற்றின பாடம் தான் இது. இதுவரைக்கும் நுழைய முன்பகுதி முடிஞ்சிருக்கு. இப்போது கதையை பற்றி பார்க்கலாம். அவர் எப்படி எங்கே பிறந்தார், எப்படி வளர்ந்தார், எந்த இடத்து எப்படி தன்னோட வாழ்க்கையில் மேம்பட்டு இருந்தார் அப்படின்றத பற்றி இந்த பாடத்தில் பார்க்கலாம். கும்பகோணத்தில் ஆணையடிப்பள்ளி அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் தான் எம்ஜி ராமச்சந்திரன் படித்தார், அவரும் அவருடைய அண்ணனும். நண்பகல் உணவு வேலை நடக்குது. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் குழந்தைங்க ரெண்டு பேரும் படிக்கிறாங்க. லஞ்ச் டைமில் எல்லாரும் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போது இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காங்க, அண்ணனும் தம்பியும். அதில் தம்பி கேட்குறான், ஏன் நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட மாட்டோம், நம்ம அம்மா ஏன் நமக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அனுப்ப மாட்டுறாங்க, டெய்லி நம்ம வந்து பட்னியாகவே இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து அண்ணன் கிட்டே கேட்குறான். அதுக்கு வந்து அண்ணன் சொல்கிறான், நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போனோம்னா நம்ம சாப்பிட்லாம், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்கிறான். அம்மா ஏன் நமக்கு சாப்பாடு கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கேட்குறான். வீட்டு வேலை செஞ்சால் அம்மா கொண்டு வர்ற பணம் நமக்கு ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் சரியாக இருக்கும், அதனால் அம்மா என்ன செய்வாங்க பாவம், வீட்டு வேலைக்கு போயிருக்கிற அம்மா மாலையில் எப்படியும் அரிசியோடு வருவாங்க, நமக்கு ஏதாவது உணவு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அணைச்சிட்டு அண்ணன் வந்து ஆறுதல் சொல்கிறான். ரெண்டு பேருமே பசியோட மத்தியானம் உணவு இடைவேளைக்கு அப்புறமா பாடம் படிக்கிறாங்க. காலம் வேகமாக போயிட்டே இருக்குது. அந்த சிறுவர்களுடைய தம்பி தான் இப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்காரு. பசியால் வாடிய தன்னுடைய இளமைக்கால நினைவுகள் எப்பவும் மறக்காமல் அவர் வந்து உள்ளத்தில் சுற்றிக்கிட்டே இருந்தது. தமிழ்நாட்டு குழந்தைங்க பசியோடு படிக்கக்கூடாது, பசி ஆனால் உணவு அருந்துட்டதுக்கு அப்புறம்தான் படிக்கணும், பசி வந்து எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு அவருக்கு தெரியும். அவர் வந்து சின்ன வயசில் அனுபவிச்சிருக்காரு. அதனால் தமிழக குழந்தைகள் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து நினச்சிருக்காரு. அதனால் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்துகிறாரு. இனிமே பள்ளி குழந்தைங்களுக்கு காய்கறிகள் பருப்பு இதோடு சேர்த்து உணவு கொடுக்கணும், இந்த திட்டம் இனி சத்துணவு திட்டம் அப்படின்னு அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாரு. அப்போது மதிய உணவு திட்டம் யாருடைய காலத்தில் வந்தது அப்படின்னா காமராஜருடைய காலம்தான். மதிய உணவு திட்டம் அப்படின்னாலே காமராஜர். சத்துணவு திட்டம் அப்படின்னும் பொழுது மட்டும்தான் எம்ஜிஆர். அப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே மதிய உணவு திட்டம் யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரோட பேர் இருக்கும், எம்ஜி ராமச்சந்திரன் பேர் இருக்கும். நம்ம வந்து தெளிவாக அந்த இடத்துல யோசிச்சோன்னா கரெக்டாக நம்ம வந்து மதிய உணவு திட்டம் அப்படி இருந்தால் காமராஜரை போடுவோம், சத்துணவு திட்டம் அப்படின்னு இருந்தால் எம்ஜிஆரை போடுவோம். நம்ம குழப்பத்தில் மாற்றி எழுதிடுவோம். இது வந்து கிளியராக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. இளமை காலத்தில் பசியுடைய கொடுமையெல்லாம் வாடியதை மறக்காமல் தான் ஆட்சிக்கு வந்த உடனே பள்ளி குழந்தைங்களுடைய பசியை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் அப்படின்னு எல்லாரும் சொல்லப்படுகின்ற எம்ஜி ராமச்சந்திரன் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. புரட்சி நடிகர் இந்த டாபிக் பார்க்கலாம். எம்ஜிஆர் வந்து வறுமையிலோட கொடுமையை வந்து நன்கு தெரிஞ்சவர். வறுமை காரணமாகவே அவரும் அவருடைய அண்ணனும் பள்ளி படிப்பை தொடர முடியாமல் விட்டுட்டு நாடக குழுவில் சேர்றாங்க. நாடக கம்பெனியில் சேரும் பொழுது எடுத்த உடனே கதாநாயகனெல்லாம் அவர் வந்து போகலை, சின்ன சின்ன பாத்திரங்கள் நடிச்சுட்டு அவருடைய திறமையால் தான் வந்து படிப்படியாக கதாநாயகனுடைய அந்தஸ்துக்கு அவர் வந்து உயர்றாரு. எம்ஜிஆர் தன்னுடைய நடிப்பாற்றல நாடக குழுவிலோட முதன்மை நடிகராக மாறுறாரு.
அதுக்கப்புறமா எம்ஜிஆர் திரைப்படத்துறையில் நுழையிறாரு. நாடகத்துறை மாதிரி தான் திரைத்துறையில் கூட முதல்ல சின்ன சின்ன வேடங்கள் நடித்ததுக்கப்புறம் தான் விரைவில் கதாநாயகன் வேடத்துக்கு அவர் வந்து போகிறாரு. எம்ஜிஆர் தான் ஏற்று நடித்த கதை மாந்தர்கள் மூலமாக ஏழை எளிய மக்கள், உழவர்கள், தொழிலாளர்கள் இவங்களுடைய முன்னேற்றத்துக்கு உரிய கருத்துக்களை தன்னுடைய படங்களில் சொன்னார். அதனால் மக்கள் அவரை புரட்சி நடிகர், மக்கள் திலகம் அப்படின்னு எல்லாமே போற்றப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு மிக சிறந்த நடிகருக்கு வழங்குகிற பாரத் பட்டத்தை அவருக்கு கொடுக்குது. இந்திய அரசு எந்த பட்டத்தை எம்ஜி ராமச்சந்திரன் கொடுக்குது அப்படின்னா பாரத் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குது. திரைத்துறையில் நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் அப்படின்னு பன்முகரை திறமை கொண்டு விளங்கினார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் திரைப்படங்களில் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலமாக உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு சொன்னார். இந்த பாக்ஸில் இருக்கிறது பார்த்துடலாம், தெரிந்து கொள்வோம் பகுதி. இவர் வந்து எந்த இடத்துல பிறந்து வளர்ந்தார் அப்படின்றத ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பிறந்தது கேரளாவை சேர்ந்தவர் தான் எம்ஜிஆர். அவருடைய பேரண்ட்ஸோட இலங்கைக்கு போகிறாரு. அந்த அகதிகளாக இலங்கையிலேருந்து இங்கே வராங்களே, இந்த மாதிரி இவர் கேரளாவிலேருந்து அகதியாக இலங்கைக்கு போகிறாரு. இலங்கையில் இருக்கிற கண்டி அப்படின்ற இடத்துல தான் இவர் வந்து 1917 ஜனவரி மாதம் 17வது நாள் கோபாலன் சத்யபாமா இவங்க ரெண்டு பேருக்கும் 5வது மகனாக பிறக்கிறாரு. அப்போது எம்ஜிஆர் எப்போ பிறக்கிறார் அப்படின்னா 1917 ஜனவரி மாதம் 17, கரெக்டாக 1917 ஜனவரி 17 பிறக்கிறாரு. இவங்களுடைய பேரண்ட்ஸ் யார் அப்படின்னா கோபாலன் சத்யபாமா. இவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு இவர் 8வது பையன் அப்படின்னும் பொழுது 5வது பையன். எந்த ஊரில், அதாவது சிலோனில் பிறந்தார். சிலோனில் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா கண்டி அப்படிங்கிற இடத்துல இவர் வந்து பிறக்கிறாரு. இவர் வந்து குழந்தையாக இருந்தப்பவே இவங்க அப்பா இறந்துடுறாரு. அதனால் எம்ஜிஆருடைய குழந்தைகளோட தமிழ்நாட்டுக்கு வந்து கும்பகோணத்தில் இவங்க வந்து செட்டில் ஆகிறாங்க. இதோட இந்த பாக்ஸில் இருக்கிறது முடிஞ்சது. இப்போது எம்ஜிஆர் திரைப்படங்கள் தாம் பாடி நடித்த பாடல்கள் மூலமாக உயர்ந்த கருத்துக்களை மக்களுக்கு சொல்கிறாரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். இது வந்து எம்ஜிஆருக்கு பொருந்தும். இந்த மாதிரி பாடல்கள் மூலமாக மனிதன் வந்து எந்த மாதிரி நோக்கத்தோட வாழணும் அப்படிங்கிற எடுத்து சொன்னார் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். வாழ்க்கையில் உயர்நிலை அடைந்ததுக்கு அப்புறமா கூட எளிமையாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா அப்படின்ற பாடல் வரிகள் மூலமாக எடுத்து சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளுக்கு தாமே இலக்கணமாகவும் இருந்தார் எம்ஜிஆர். பொன்மன செம்மல். எம்ஜிஆர் தாம் ஈட்டிய செல்வத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ந்தவர் எம்ஜிஆர். புயல், வெள்ளம் போன்ற இயற்கை சீற்றங்கள் நிகழ்ந்தப்போ கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு உடை கொடுத்து அவங்களோட துயர் துடைக்க இவருடைய கொடை கரங்கள் நீண்டுச்சு. எம்ஜிஆர் ஒரு முறை வெளியூர்லேருந்து மகிழ்வந்து சென்னைக்கு வந்துட்டுருந்தார். வழியில் ஒரு மூதாட்டியும் ஒருத்தரும், 10 வயது சிறுமி ஒருத்தியும் தலையில் புல்கட்டுகளை சுமந்த மாதிரி கால்களில் காலணி கூட இல்லாமல் சாலையில் இருக்கிற சூடு பொறுக்க முடியாமல் அவங்க சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற மர நிழல் நிற்கிறதும் ஓடுறதுமாக இருந்ததை பார்க்குறாங்க. எம்ஜிஆர் உடனே தன்னுடைய மகிழ்வந்து நிறுத்துறாரு. நிறுத்திட்டு உடன் வந்த தன்னுடைய மனைவி துணைவியாருடைய காலனியும் உறவுக்கார பெண் ஒருத்தி கூட வந்திருந்தாங்க. அவங்களுடைய காலனியை கழட்ட சொல்லிவிட்டு அந்த காலனிகளை அவங்க ரெண்டு பேருக்கு கொடுத்து உதவுறாரு. அதுக்கப்புறமா தன்னுடைய பயணத்தை தொடர்றாரு. ஏழை எளியவர்கள் காலில் காலனி கூட இல்லாமல் நடந்து போகிறதும் இந்த நிகழ்ச்சி அவருடைய மனசில் ஆழமாக பதிஞ்சுது. அதனால தான் அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸ்லாம் பள்ளி குழந்தைங்களுக்கு காலணிகள் கொடுக்குற வழக்கத்தை நடைமுறைப்படுத்துகிறாரு எம்ஜிஆர். எம்ஜிஆர் ஒரு முறை படப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு போயிருந்தார். அங்கிருந்த இந்திய படைவீர நலச்சங்கத்தில், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் படிச்சுட்டு பார்க்கலாம், தெரிந்து கொள்வோம் பகுதி. இந்த பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், ஏன்னா இதிலேருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருடைய பணிகளை பாராட்டி டாக்டர் பட்டம் கொடுக்குது. இந்த இடத்துல எந்த யூனிவர்சிட்டி எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது அப்படின்னு வரும். தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியா, மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியா, அண்ணாமலை யூனிவர்சிட்டியா, சென்னை யூனிவர்சிட்டியா, இந்த மாதிரி கேட்பாங்க. சென்னை யூனிவர்சிட்டி தான் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது. டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த டாக்டர் பட்டம் குடித்தது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி.
தமிழக அரசு அவருடைய நினைவு போற்றுற வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியிருக்கு. சென்னை கடற்கரையில் இவருக்கு எழிலார்ந்த நினைவிடம் ஒன்றையும் அமைச்சிருக்காங்க. அவருடைய இறப்புக்கு அப்புறமா இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா, இந்திய மாமணி, பாரத ரத்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திய மாமணி, இந்த விருதை 1988 எம்ஜிஆருக்கு கொடுத்துருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட்டு பாரத ரத்னா அவார்டை எம்ஜிஆருக்கு எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 1988 கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு முறை படைப்பிடிப்புக்காக காஷ்மீருக்கு போயிருந்தார். அங்கே இருக்கிற இந்திய படை வீர நல சங்கத்தின் மீது தமது சங்க விழாவுக்கு எம்ஜிஆர் வருகை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அங்கே ஒப்புக்கொண்ட அவர் அந்த சங்கத்துக்கு நன்கொடை கொடுக்கறதுக்கு விரும்புகிறாரு. ஆனால் அப்போ அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் அங்கு தங்கியிருந்த தமிழ்நாட்டு தொழிலதிபர் ஒருத்தர்கிட்ட பெரும் தொகையை வந்து கடனை வாங்குறாரு. அந்த அவர் நன்கொடை வந்து கொடுத்துறாரு. சென்னைக்கு திரும்பினதுமே முதல் வேலையாக அந்த தொகையை திருப்பி கொடுக்குறாரு எம்ஜிஆர். இந்த மாதிரி பிறர் வியக்கத்தக்க வகையில் தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்கினதுனால அவரை வந்து எல்லாருமே பொன்மன செம்மல் அப்படின்னு அன்போடு அழைக்க ஆரம்பித்தாங்க. சமூக நலத்திட்டங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தப்போ ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரணும் அப்படின்றதுக்காக அவரும் பாடுபட்டவர் எம்ஜிஆர். உழவர்களுடைய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு. ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு. ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் கொடுத்துருக்காரு. தாய் சேய் நல இல்லங்கள் கட்டி கொடுத்துருக்காரு. பற்பொழி வழங்குற திட்டம், நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடல்கள் கொடுக்கறது, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் கொடுக்கறது, செப்பல் கொடுக்கறது, சத்துணவு கொடுக்கறது, இந்த மாதிரியான சமூக நல திட்டங்களை மாணவர்களுக்கு செஞ்சுருக்காரு, சமூகத்துக்கும் செஞ்சுருக்காரு. தமிழ் வளர்ச்சி பணிகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தெரிந்து கொள்ளும் பகுதியை பார்த்துடலாம். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி 2017-18 தமிழக அரசால் சென்னையிலையும் மதுரையிலையும் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் வச்சாங்க. சென்னையில் மதுரையில் பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் எப்போ வச்சாங்க அப்படின்னா 2017-18 வச்சாங்க. நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு வச்சது அது. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆருடைய மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்து அவரை வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. இப்போது தமிழ் வளர்ச்சி பணிகளை பற்றி பார்த்துடலாம். எம்ஜிஆர் தமிழ் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காரு. தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களில் சிலதவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறை எளிமையாக்கியிருக்காரு. மதுரை மாநகரில் 5வது உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தினது யார் அப்படின்னா எம்ஜிஆர். 5வது உலக தமிழ் மாநாடு எந்த இடத்துல நடந்தது அப்படின்னா மதுரையில் நடந்தது. அதை நடத்தினது யார் அப்படின்னும் பொழுது எம்ஜிஆர் நடத்தியிருக்காரு. தஞ்சையில் 1000 ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி தன்னுடைய செயல்கள் மூலமாக அனைவரையும் கவர்ந்த எம்ஜிஆர் புரட்சி நடிகராக பெயர் பெற்று பொன்மலர் செம்மலாக வளர்ந்து மக்கள் திலகமாக உயர்ந்து புரட்சி தலைவராக மக்களுடைய மனசில் நீங்கா இடம் பெற்று நிலைத்து வாழ்ந்தவர் யார் அப்படின்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இதோட இந்த பாடம் முடிஞ்சது. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன்வர்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் டேஷ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். எம்ஜிஆர் கும்பகோணம் என்னும் ஊரில் கல்வி பயின்றார். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கும்பகோணம். செகண்ட் கொஸ்டின், எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் டேஷ். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. செகண்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குடும்ப வறுமை. தேர்ட் கொஸ்டின், இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது. இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஷ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத். தேர்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரத். ஃபோர்த் கொஸ்டின், 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் டேஷ். 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. ஃபோர்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மதுரை. ஃபிஃப்த் கொஸ்டின், எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் டேஷ். எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் மதிய உணவு திட்டம். ஃபிஃப்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதிய உணவு திட்டம். இதோட இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின் முடிஞ்சது.